ஊட்டியில படகில பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி, 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட எல்லாரும் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். திட்டமிட்டு எங்கள் தாய்மொழியை சிதைத்து அழித்து எங்களுக்குள்ளே சாதி மத உணர்ச்சியை திணித்து நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை அழித்து மறைத்து வரலாற்றிலிருந்து எங்களை புறக்கணித்து நாங்கள் யாரென்றே தெரியாத அடையாளமற்ற முகவரியற்ற இனத்தின் மக்களாக மாற்றி நிறுத்தியவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான். நம்முடைய முன்னவர்கள் அறம் சார்ந்த ஆட்சி செய்த வீர மறவர்கள். இந்த நிலத்திலே நம்முடைய பாட்டனார் பெரும்பிடுது முத்தரையர் அவர்களுடைய சிலையை வைத்திருக்கிறோம். அது வெறும் சிலை இல்லை, நமக்கு ஒரு படிப்பினை, வரலாற்றின் பாடம், வழித்தடம். சுவரன் மாறன் என்பது அவருடைய இயற்பெயர். நம் முன்னோர்களை எண்ணி பாருங்கள். தீரன் சின்னமலை, புழித்தேவன், மருதுபாண்டியர், வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார், அழகுமுத்துக்கோர் நம்முடைய பாட்டன், சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன், பண்டார வன்னியன், எவ்வளவு பெருமை மிக்க முன்னோர்கள். ஒரே ஒரு நொடி யோசித்துப்பார், அவன் ஒரு தத்துவ நிலைப்பாட்டை எடுத்திருந்தான். நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற முடிவை எடுத்தான். வெள்ளைக்காரன் எல்லோரையும் முன்னோர்களை வலியுறுத்தினான், அறிவுறுத்தினான். குறிப்பாக தீரன் சின்னமலையை, மருதுபாண்டியரை, நம்முடைய பாட்டன் சேதுபதியை, 1 ரூபாய் கப்பங்கட்டு சேதுபதி, அன்னைக்கு 1 ரூபாய் இல்லை, ஓரணா கப்பங்கட்டு சேதுபதி, உன்னை விடுதலை செய்கிறேன் என்றான். ஓராண்டு சிறையில் இருந்தார் நம்முடைய பாட்டனார். ஒத்த பைசா வெள்ளக்காரனுக்கு நான் வரியா கட்ட மாட்டேன்டா, சிறையில் இருந்து செத்தாலும் சாவனை ஒழிய உனக்கு வரி கட்ட மாட்டேன் என்ற வீர மறவர்களின் வாரிசுனார். ஒரு பாட்டன் தீரன் சின்னமலை, வெள்ளக்காரன் சொல்றா, இவெல்லாம் திப்பு சுல்தான் ஐதரளியெல்லாம் பேச மாட்டான். இந்த பிஜேபிக்காரர் கம்பரு திப்பு சுல்தான், ஐயோ திப்பு சுல்தானை சொல்றாங்க, ஐதரளியை சொல்றாங்க. ஹைதராபாத்லையும் கர்நாடகாலையும் திப்பு சுல்தானை போற்றுவதில்லை. என்ன திப்பு சுல்தான் மாதிரி ஒரு வீர மறவன் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எவனுமே இல்லை. நல்லா நீ தெரிஞ்சுக்கணும் வரலாற்று. நீ தெரிஞ்சுக்கணும்ல, நீ ஓட்டு போடு போடாம போ, உண்மையை சொல்லணும்ல. இதிகாசங்கள் பொய் பேசலாம், என் உடன் பிறந்தவனே, இலக்கியம் பேசலாம், காவியங்கள் காப்பியங்கள் பேசலாம், வரலாறு பேசக்கூடாது. இந்த திப்பு சுல்தான், இந்த ஐதரளி ரெண்டு பேரும் இல்லைன்னா நம்ம பாட்டி வேலுநாச்சியாருக்கு, நம்ம பாட்டன் தீரன் சின்னமலைக்கு, நம்ம பாட்டன் மருதுபாண்டியிருக்கு வரலாறே இருந்திருக்காது. கோபால் நாயக்கர்னு ஒரு பெருமகன் இல்லைன்னா நம்ம பாட்டிக்கு அடைக்கலம் எது, ஆதரவு எது, வரலாற்றில் இதை மறந்து கடந்து நம்ம போகக்கூடாது. விஜயநகர பெருசு நிர்வாகம் நிர்வாகப்பட்டு விஸ்வநாத நாயக்கர் தான் நம் பாட்டன்கள் பூலித்தேவனையும் அழகுமத்துக்கோனையும் குறுநில மன்னர்களாக்கி அழகு பார்த்தார். இதை நீ தெரிஞ்சுக்கணும், இந்த வரலாற்று உண்மைகளை. அப்போ இவர்கள் திப்பு சுல்தானை வந்து போற்ற மாட்டார்கள். ஆனால் உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் அதிகாரத்துக்கு வரும்போது திப்பு சுல்தான் நிகழ்வு அரசு விழாவாக கொண்டாடப்படும். அப்ப வெள்ளையன் ஆதிக்கத்தை எதிர்த்து தீரன் சின்னமலை திப்பு சுல்தான் படையிலே சேர்ந்து போரிட்டு வென்ற பிறகு நம் பாட்டனுக்கு அவன் பரிசாக கொடுக்கிறான், இந்த நாட்டை நீ ஆளு தீரா என்று. ஓடா நிலையை தலைமையிடமாக வைத்து நீ இதை ஆளு அப்படின்னு. வெள்ளக்காரன் வந்து நம்ம பாட்டன் சின்னமலைக்கிட்ட,
தீரா, நீயே நாட்டு ஆண்டுக உன்னை ஒன்றும் செய்யலை. ஆனால் கப்பம் கட்டு, 50 விழுக்காடு வரியை நீ வச்சுக்க, 50 விழுக்காடு எங்கள்கிட்ட கொடுத்துருன்றான். நம்ம போட்டேன், யார் நாட்டை யார் ஆள்வதற்கு யார் அனுமதி கொடுக்கறது? கொன்னே ஒரு வென்றார். வரின்னு கேட்டினா தொலைச்சி புறம் போடா அப்படின்றார். சண்டை போர், போரில் அவன் வென்று தூக்கு தண்டனை. நம்ம பாட்டனுக்கு தூக்கு தண்டனை, மரண கயிற்றை எடுத்துக்கிட்டு வெள்ளக்காரன் வாரான். அந்த தூக்கு கயிற்றை வாங்கி பறித்து படக்குன்னு களத்தில் மாட்டிக்கிட்டு தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டு என்ன சொல்கிறாரு, போடா நீ எதிரிடா, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று என் இன வரலாறு பதிவு செஞ்சிடக்கூடாது, போடா அப்படின்றது. சாவை வெள்ளைக்காரன் தீரனுக்கு பரிசாக தந்தான் என்ற வரலாறு வரக்கூடாது, போடான்ற. அந்த தீரன் ஒரு நாள் சொன்னானே, நண்புடன் பிறந்தவனே, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனு கூடவா தகுதி இல்லை. அன்று தீரன் சொன்னான், இன்று அவன் பேரனும் பேத்திகளும் சொல்லுகிறோம். மானமரவர்கள் மருதிருவர்களை தூக்கிலே நிறுத்தினார்கள். பக்கத்திலே 7 வயது சிறுவனை நிறுத்தினார்கள் தூக்கு கயிற்றுக்கு முன்பு. நம்ம பாட்டன் கேட்டான், நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம், இந்த 7 வயது சிறுவன் என்னடா செய்தான்? அவன் பயந்தான் வெள்ளக்காரன். மருதுபாண்டி இரத்த துளிகளில் வந்த மறவர்கள் 7 வயதா இருந்தாலும் 4 வயதா இருந்தாலும் வளர்ந்து வந்து தங்களை எதிர்த்து போரிட்டு வீழ்த்துவார்கள் என்று 7 வயது சிறுவனையும் தூக்கிலிட்டான் வெள்ளைக்காரன். அந்த பரம்பரையில் வந்தவன் பண்டார வன்னியனும் பெரும்பிடுகு முத்தரையரும் நமக்கு வெறும் சிலை அல்ல, படிப்பினை. ஒவ்வொரு தேசிய இனத்தையும் வரலாறு தான் வழிகாட்டி இருக்கிறது. நம்மின வரலாறை நாம் படிக்க வேண்டும். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஓசினன். நீ யார் என்பதை ஒரு தடவை பார், நீ வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் யோசிச்சுப்பார், நீ எவ்வளவு பெருமை மிக்க இனத்தின் மகன் என்பதை பார். நீயா 1500 கையேந்துகிறாய்? சோறு வடித்ததன் நீ ஆறாக ஓடியது என்றது மறந்து விட்டாயா? திருத்தக்க தேவர் உன் பாட்டன் எழுதிய சிவக சிந்தாமணியை நீ படிக்கவில்லையா? படிக்க மாட்டாய், வாய்ப்பில்லை. ஒரு தடவை படி, உன் உடன் பிறந்தவன் சொல்வதற்காக படி. போவர் வருவரையெல்லாம் கணவனும் மனைவி வாசலில் நின்று, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க, நாங்கள் மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம், வெறுமனே போக வேண்டாம், சாப்பிட்டு விட்டு பொண்ணும் மணியும் அள்ளி தருகிறோம், பட்டாடைகள் தருகிறோம், கொண்டுகிட்டு போங்கள், பரிசாக தருகிறோம், சாப்பிட்டு பரிசு கொடுத்து அனுப்பின பரம்பரையில் வந்தவன்டா நீ. எல்லாரும் வாசல்ல நாயை கட்டினாண்டா, நாம மட்டும்தான்டா திண்ணையை கட்டினோம். போனே வந்தவன்லாம் சாப்பிட்டு ஓய்வெடுத்து போட்டோம்னு திண்ணையை கட்டின பரம்பரையில் வந்தவன் நீ. நீயாடா, நீயாடா அரைக்கிலோ அரிசிக்கு, அரைக்கிலோ வெள்ளத்துக்கு, 1 கிலோ அரிசிக்கு, 1 முளை கரும்புக்கு கையேந்திர நீயா? உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த நீயா? அறிவு கட்டுப்பிடி திரியிறாய். 60 ஆண்டுகளாக உன்னை பிச்சைக்காரனாக மாற்றி நிற்கிற மறுபடியும் மறுபடியும் நீ ஓட்டு போடுவது நீ வாழவா? இல்லை, கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் நீ உழைத்துக் கொண்டிருக்கிறாய். அது ஒரு கட்சி கிடையாது, கருணாநிதியின் குடும்ப சொத்து, பிரைவேட் லிமிடெட், கார்பரேட் கன்சர்ன். கட்சினா எப்படி எப்படின்னு சொல்றாய் அப்படின்னு தேர்தலில் நிக்க, தேர்தலில் நிற்க வேட்பாளர்கள்ட்ட நேர்காணல், கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பிய? 10 கோடி. தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 50 கோடி. போங்க, அடுத்தாள் கூப்பிடு. கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 20 கோடி. தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணீங்க? 100 கோடி. போங்க, நீங்கள் வாங்க. கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 30 கோடி. தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 150 கோடி. தேர்தலில் நில்லுங்க, டிக்கு. இதுக்கு பேர் கட்சியா கம்பெனியாடா? எங்களை பாருவா, என் மகள்கிட்ட இங்கே நிற்கிறதுக்கு என்ன செய்யறது இல்லை, என் மகளை நிப்பாட்டின போனை போட்டேன் அப்பா அப்படின்னு. மகளே, அப்பாவுக்கு ஒரு உதவி செய்வியாடா, என்னப்பா செய்யணும்? இந்த பெரம்பலூர் தொகுதியில் போட்டிடுவேடா. சரிப்பா, வேலை அது கிடக்கட்டும், வேலையை விட்டு வந்து நிற்கிறேன். பேராசிரியர் வேலை அது கிடக்கல, எந்த வேலையும் செய்யலாம். நாளை இனத்தின் விடுதலையே முதல் வேலை. அதை செய்ய வந்து நிற்கிறவள் என் மகள் தேன்மொழி. இப்படிப்பட்ட மான மரத்திகளை கைவிட்டு விட்டால் இந்த நிலம் வாழ்வதற்கும் எழுவதற்கும் மீள்வதற்கும் வாய்ப்பே கிடையாது. எல்லாம் பயப்பட்டான். சீமாங்கச்சியிலையா என்னையே ரைடுலாம் வருதே. பல டாக்டர்கள் பயந்து போனாங்க, அதையும் மீறி 16 டாக்டர்கள் என்னை நம்பி என்னோட தேர்தலில் போட்டிடுறாங்க. என் இனத்தில் எவ்வளவோ பணக்காரன், பெரும்பெரும் செல்வந்தன், 1 ரூபா காசு விடுகல.
ஒருத்தருவா இந்த பிள்ளை கஷ்டப்படுறானே, யாருக்காக? அவன் மொழியை காக்க, அவன் இனத்தை காக்க, அவன் நிலத்தை காக்க, அவன் நலத்தை காக்க, அவன் வழிவெளியே வருகிற அவங்கள் பரம்பரையை பாதுகாக்க ஒத்த பைசா தரல. கடைசியா யாரு? பச்சை பச்சை பிள்ளைய பெருவெழுதி பாண்டியன் என் மகன் போல பச்சை பச்சை பிள்ளை. இன்னைக்கு கூட ஒரு பிள்ளை பச்சை பிள்ளை, இந்தாங்க பெரியப்பா காசுன்னு உண்டியல்ல சிறுக சிறுக செலவு கொடுத்த காசை சேர்த்து இப்படி நாங்கள் தேர்தலை எதிர்கொள்கிறோம். யாருக்காக? உங்களுக்காகத்தான். ஏச்சுகள், பேச்சுகள், விமர்சனங்கள், அவதூறுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறோம். ஏன்? விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட பெற முடியாது. இந்த கோட்பாட்டை படித்ததால் அதை தூக்கி புறந்தள்ளி விட்டு களத்திலே நிற்கிறோம். எங்களுக்கு என்ன வந்தது? என்னை எடுத்துக்கொள். அரை விழுக்காடு, ஒரு விழுக்காடு, கால் விழுக்காடு ஓட்டு வச்சவன்லாம் கூட்டணியில் கோடி கோடியாக வாங்கி சீட்டு வாங்கி நிற்கும்போது ஏழு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற இந்த மகன் நிற்க முடியாதா? எத்தனை கோடி பேரம் பேசியிருப்பார்கள், எவ்வளவு சீட்டு பேரம் பேசியிருப்பார்கள். உங்கள் கோடியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் தெருக்கோடியில் நின்றாலும் தனியாகத்தான் நிற்பேன் என்று தன்மானத்தோடு நிற்கிற இந்த மகனை நீ எல்லாரும் சொல்வாய். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று யாரோடு சேர்ந்து ஒழிப்பாய்? யார் ஊழல் லஞ்சத்தை யாரோடு சேர்ந்து ஒழிப்பாய்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும், அப்போதான் அது ஒழியும். இந்த நாடு ஊழல் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசம், எப்படி ஒழிப்ப? ஒரே வாய்ப்பு இருக்கிறது. எப்படி வாய்ப்பு இருக்கிறது? நீ ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான பெருநெருப்பாக மாறு. நான் மாறுறேன், என் மகள் மாறுவா. நம் ஒவ்வொருவரும் மாறினால் சமூகம் மாறும். உடன் பிறந்தவனே, சுத்தம் சுகந்தரம் என்று எல்லா சுவற்றிலும் எழுதியிருக்கும். இறங்கி கூட்டுவது யார்? சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் எல்லாருக்கும் நிச்சுதான். அப்படி பண்ணிருக்கணும், இப்படி செஞ்சிருக்கணும், சீமா அப்படி பேசக்கூடாது, சீமா அப்படி பண்ணிருக்கூடாது. செய்ய நாடு சரியில்லை, எவனும் சரியில்லை என்று எவன் பேசுகிறானோ அவன் தான் சரியில்லை. எவனும் சரியில்லை, நீ சரிதானே? வா வா, சரியானதை செய். என் மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே, எளிதானதை செய்கிறார்கள், சரியானதை செய்ய மறுக்கிறார்கள். திமுக வெல்லும், ஏன் வெல்ல வேண்டும்? எதற்காக ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் ஓட்டுப்படணும்? ஒரு காரணம் சொல்லு. பாரதிய ஜனதா வரவிடக்கூடாது, வர வைத்தவர்களே அவர்கள்தான் கதவை திறந்து விட்டவர்களே அவர்கள்தான். பிஜேபி வளருதுன்னு பைத்தியக்காரன் கொடுகுடு படிச்சு தின்றான். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பயலுகளா? சீமான் கோட்டு போட்டால் சீமான் தாண்டா வருவான். சீமா வீட்டில் சுவிட்சு போட்டால் உன் வீட்டில் போடுற லைட் எரியும், என் வீட்டில் தாண்டா எரியும், என் வீட்டில் தான் எரியும். இன்னும் பேசிதான் இதை நம்பிக்கிட்டு என்னுடைய இஸ்லாமிய கிறித்தவ சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், அந்த பாதகன், அந்த படுவாதகன், அந்த அக்கிரமஞ்சீர்வனுக்கு ஓட்ட போட்டு இப்பவும் அதுதான். ஆயர்களும் ஜமாத்து பெரியவர்களும் நமக்கு இருக்கிற இறை கடமையே திமுக ஓட்டு போடுறதான். ஐயோ கொடுமே. அல்லா எங்களை எதையாவது பார்த்து பண்ணிவிடு, நல்லா இருப்பேன். அல்லாட்ட துவா செய்யற தவிர நம்மகிட்ட ஒன்றும் வழி இல்லை. ஏசுபிரான் சொல்றாரு, உன் இனம் சார்ந்தவன் எவனோ அவனிடத்திலே உன் அரசாட்சி ஒப்படைங்கிறார். ஏசுபிரான் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். என்னை ஏசுறான், இன வெறியங்கிறான், சிறங்கு சொரியுங்கிறான், பாசிஸ்டுங்கிறான், செப்பரட்டிஸ்ட்ங்கிறான், ஆன்டி இந்தியன்கிறான், அப்பத்தா இந்தியன்கிறான். ஏ இங்க வாடா, நாங்கள் பேசுவது இன வெறி அரசியல், இன வெறுப்பு அரசியல் அல்ல. தமிழ் பேரினத்தின் இன உரிமை அரசியல், தமிழ் பேரினத்தின் இறையாண்மை அரசியல். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த ஒரு இனத்தின் மாண்பை நாங்கள் கேட்கிறோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறியவர்கள். நானும் என் மகளும் சொன்னால் தமிழரும் தமிழச்சியும் பேசுகிறோம். ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தன் ஆய்வு கட்டுரையில் எழுதியிருக்கான். நீங்கள் படிக்கலாம், பொய் கிடையாது, படிக்கலாம் படிக்கலாம். இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்.
இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று நான் சொல்லல, நான் சொல்லல, நானும் என் மகளும் சொன்னால் ஒரு தமிழனும் தமிழ் அப்பனும் மகளும் பேசுகிறார்கள் என்று நீ நினைக்கலாம். உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் ஆரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒருத்தனுக்கு தான் உரிமை இருக்கு. இறையச்சம் கொண்ட என் மக்கள், இஸ்லாமிய சொந்தங்கள், கிறிஸ்தவ பெருமக்கள், என் உடன் பிறந்தவர்கள், இனிமேலாவது மாறுங்கள். மறுபடியும் நீங்கள் 15 விழுக்காடு வாக்கை திமுகவுக்கே செலுத்தி ஒரே ஒரு நன்மை கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செஞ்சது என்று ஒரு நன்மையை சொல்லுங்கள். நான் என் மகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறேன், வேணாமடா இந்த தேர்தல் போட்டி அவங்களே இருந்துட்டு போடணும், போயிடுறேன். ஒன்னு சொல்லு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பண்ணாத, அடிக்கும் போது அதுல ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், ரொம்ப நல்லவன், என்ன செஞ்சாலும் சகித்து. அநீதி இழைப்பவனுக்கே அதிகாரத்தை எப்படி உன்னால கொடுக்க முடியுது? அறுக்கிறவனையே ஆடு எப்படி நம்புகிறது? அடிமை எப்படி பிறகுறான்? அநீதி எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக்கிறான், தொடர்ச்சியா சகித்துக் கொள்ளவன் அடிமையான். இவ்வளவுதான் அடிமை பிறந்த கதை. நபிகள் என்ன சொல்றாங்க? அநீதி எதிர்த்து அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். இங்க ஒரு ஜிகாத் கூட இல்லையா? ஒரு புனித போராளியும் இல்லையா? இருந்தான் என் உயிர் அண்ணன் பழனி பாபா இறந்தான், மதவெறியர்கள் கொன்றார்கள், அதுக்கு என்ன செஞ்சிட்ட நீ? ஏன் இந்த திமுக? நீ மதவாதத்துக்கு எதிரானவன் தானே, மதவாதத்தை எதிர்த்து போராடி ஒரு போராளி இருந்தானே பழனி பாபா, ஏன் அவனுக்கு ஒரு சின்ன வணக்கம் கூட செலுத்துறது இல்ல? செலுத்த மாட்டார்கள். ஏன்? மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்ட மகத்தான மனிதன் என் அண்ணன் பழனி பாபா. அதுல பயப்படுவான். நீ என்ன நினைக்கிற தெரியுமில்ல? சீமா நல்லா தான் பேசுறாப்ல, அவன் பிள்ளைகள்லாம் நல்லா தான் பேசுவான், மகள் தென்மொழியெல்லாம் அருமையா தான் பேசுது. வரணும் வந்தா நல்லது சொல்றது. வரணும் எப்படி வருது? பஸ் பிடிச்சா இல்ல ட்ரெயின் பிடிச்சா? ஓட்டு போட்டா தானே சாமி வர முடியும். ஓட்டு இவன் கஷ்டப்படுவான், போராட்டம். ஐயோ மீத்தேன், நான் தான் வரணும். ஐயோ நெய்வேலி பழகிரி 25,000 ஏக்கர் எடுக்கிறான், நான் தான் போகணும். ஐயோ எரிவாயு கசிவு கலந்துருச்சு, நான் தான் போகணும். அணுவில் நான் தான் போகணும். விவசாயி, நான் தான் போகணும். எல்லா போராட்டத்துக்கும் போகணும். அவன் கண்டி பிடிக்கணும், ஆறுதல் சொல்லணும், கையை குலுக்கணும், கண்ணீரை துடைக்கணும், எல்லாம். ஓட்ட என்னைய தள்ளி விட்டு அவனுக்கு போட்டணும். எவன் துன்பத்தை தந்தானோ, எவன் துயரத்தை தந்தானோ, எவன் மீள முடியாத ஏழ்மை வறுமையிலே 60 ஆண்டுகளாக வைத்தானோ அவனுக்கு திருப்பு வாக்கு அதிகாரம். எப்படி இது? எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது, துன்பத்தை தந்தவன் ரொம்ப நாள் வச்சிருக்கிறத கடன் வாங்கினா என்ன பண்ணுவ? திருப்பி கொடுத்துருவில்ல. அதான மானம், தம் மான மரவனுக்கு அழகு, ஒரு மனிதனுக்கு அழகு. அப்ப துன்பத்தை எவன் தந்தானோ, அநீதி அக்கிரமத்தை எவன் தந்தானோ அவனுக்கு திருப்பி கொள்ள என்ன பண்றது? தோக்கடுற அவனை, உன் உரிமையை பறித்தவனை, பெற்றுத்தர மறுத்தவனை வீழ்த்து உன் தாய் நிலத்தில். காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறடா கர்நாடகாவில் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு, நீ ஒரு ஓட்டு உனக்கு போட முடியாது முடிவிடுறா, முடிஞ்சு செதறிடுவான் காங்கிரஸ். உள்ள நுழையும் போது காவிரியில் தண்ணியை நாங்கள் பெற்று தருவோம். 450 TMC வந்துட்டு இருந்தது, 450 TMC. இப்ப ஏன் தண்ணி வரமாட்டேங்குது? காரணம் ஐயா கருணாநிதி தான். வழக்க போட்டார் உச்ச நீதிமன்றத்தில், இந்திரா காந்தி கூட்டு மிரட்டிச்சு திரும்ப பெற்றார். ஏன்? 376 சட்டப்பிரிவை பற்றி ஆட்சி பின்பற்றி ஆட்சியை கலைச்சு விட்டுருவாருன்னு பயந்துக்கிட்டு. பதவிக்காகடா, லட்சக்கணக்கா நம்ம செத்து விழுகும்போது நம்ம இனத்தின் பிணத்தின் மேலே நாற்காலியை போட்டு பதவி அணிவிச்ச பதறுகளடா, பாவைகளடா. இவங்க இவங்களுக்கடா மறுபடியும் ஓட்ட போடுற நீ? டேய் அண்ணன் சொல்றத கேளுடா, தண்ணி குடிடா, சோறு தின்றா. தன்மானம், இனமானம், சூடு, சுரணை, ரோசோ, கோவம் எல்லாம் வந்துடும். நீ ரைஸ் சாப்பிடுற, வாட்டர் குடிக்கிற, அதான் பிரச்சனை. இங்க சொல்ல முடியாது, இப்ப இதுல தான் பணத்தை கொண்டு போறாங்கன்றாங்க. உண்மையிலடா, உண்மையில காசை கொடுக்கறதே ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போய் காவல்துறை வச்சுதான் கொடுக்குறாங்கன்றாங்க.
செய்வாங்க. இவங்க பயங்கரமா யோசிப்பாங்க தப்பு பண்றதுக்கு, நல்லது பண்றதுக்கு ஒண்ணு கூட யோசிக்க மாட்டாங்க. அதாவது ஒண்ணுதான் என் தம்பி தண்ணி இழுச்சு சொல்லுவேன், நெருப்பை எவ்வளவு நாள் நீ குப்பையை போட்டு மூடுவ, நீனு என்னை என்னென்னமோதான் பண்ணி பாக்குற. 4,5 லட்சம் பேர் ஓட்டு போட்டான், அப்புறம் 17,5 லட்சம் பேர் ஓட்டு போட்டான், அப்புறம் 32 லட்சம் பேர். இதை 1,20,00,000 ஆக்குறதுக்கு போராடிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ என்ன பாடுன்னு படுத்துற, நீ அங்க போனாத இங்க போன. ஒரு துளி நேர்மை இருக்காடா உங்களுக்கு, ஒரு துளி நேர்மை. ஏ நானும் என் மகளும் எளிய பிள்ளைகள், எங்களுக்கு ஒண்ணு இல்லை. எங்க அப்பன் 10-20 ஆண்டு முதலமைச்சர், எங்க அப்பன் பெரிய மந்திரி, ஒன்றும் கிடையாது. ஒரு நாங்க ஒரு அன்னாடங்காட்சியில் ஏழை விவசாய மக்கள், வானத்தையும் பூமியை நம்பி வாழ்ற மக்கள். எனக்கு ஒரு சின்னம் கொடுத்தில்ல இந்த கட்சியில், எல்லாரும் அவரவர் பழைய சின்னத்திலே போட்டிடுறாங்க. எனக்கு தேர்தலுக்கு வேட்பாளரை அறிவிக்கும் போது கூட எனக்கு சின்னன்னு தெரியாது. எம்புட்டாயத்தை படுத்தின, என்ன பாடுபடுத்தினீங்க நீங்க. அதான் இவங்களை அடிக்கிறதுக்கு மட்டை வெட்டினோம்னா மொத்த பணையும் முட்டையத்தான் இருக்கு பண்ணுங்க, அவ்வளவு மட்டை தேவைப்படுது. ஐயோ அப்பா, இந்த வரும்போது பார்த்த இந்த காவிரியில ஒரு மணலையும் காணும், அள்ளி திண்டவங்க எல்லாம் இருக்காங்க, குழி குழியா தோண்டி போட்டிருக்காங்க. ஏன் பின்னாடி சீமா வந்து கஷ்டப்படுவேன் குழி தோண்டுறதுக்கு, தோண்டி வச்சுட்டு போவான், எடுத்து உள்ளதுலேயும் மூடுறான்னு மூடிட்டு. என் தம்பி செங்கலை கட்டி திடுறான் பாருங்க உதயநிதி அண்ணே, எங்களுக்கு சமாதி கட்டும் போது இந்த கல்லை வச்சு கட்டுங்கண்ணே. அதுதான் எங்களை பாருங்க, நாங்க என் தங்கச்சி சொன்ன மாதிரி இந்த முட்டை எங்க கட்டுறப்பல, இந்த முட்டை எங்க ஆட்சி, எங்க ஆட்சிக்கு நீங்க மார்க் போட்டா முட்டை தான் போடணும்ன்ற. எதையாவது ஒண்ண இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியாத பத்தியில, பெருந்தலைவர் நம்ம தாத்தா காமராஜ் கிட்ட போயிட்டு, ஒரு சுந்தர்னு ஒரு இயக்குனர் சுந்தரம், ஐயா சொல்லு நம்ம ஒரு படம் எடுத்தோம்னாங்க, நம்ம சாதனைகளை எல்லாம் விளக்கி நியூஸ் ரீல் மாதிரி தியேட்டரெல்லாம் போட்டு காட்டலாமையா அப்படின்னா. என்ன சாதனை பண்ணியிருக்கோம் கேட்குறாரு, என்ன சாதனை பண்ணியிருக்கோம் ஐயா, ஊரங்கும் பள்ளிக்கூடம் திறந்துருக்கோம், அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ரோடு போட்டிருக்கோம், அப்புறம் அணையெல்லாம் கட்டியிருக்கோம், அப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. சரி இப்போ பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்ல, பிள்ளைய படிக்குது இல்லை, அதான் எல்லாருக்கும் தெரியுமே படிக்குதுன்னு, ரோடு போட்டிருக்கோம், சனம் நடக்குது இல்லை, அணை கட்டியிருக்கான், வேளாண்மைக்கு விவசாயி பயன்படுத்துகிறான்ல, அதை படங்கரை போட்டு காட்ட போறியா, அதான் தெரியுமே நம்ம செஞ்சுருக்கோம்னு தெரியும்ல. டேய் எல்லாத்தையும் எழுதிட்டு காமராஜர் திறந்ததுன்னு பேரெழுதாத ஒரே ஒரு தலைவர் நம்ம தாத்தா தாண்டா. இவன் இங்கே வாரு, இங்கே வாரு, அவன் கட்டின அணைக்கு வெள்ளை அடிச்சு விட்டு ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் பேர் வச்சுக்கிட்டான். இந்த கொடுமையை நீ உலகத்தில் எங்கே போய் சொல்லுவ, எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர், கக்குசுக்கு சாராய் கிடைக்கு ரெண்ட தவிர எல்லாத்துக்கும். நான் என்ன சொல்கிறேன், கருணா நம்ம வந்தோன்னா கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம், ரெண்டுக்கும் சொல்லு எல்லாத்துக்கும். எதுக்கும் காசு இருக்காது, பாத்தியார்களுக்கு ஊதியம் காசு இல்லை, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் அந்த நிலுவைத் தொகை காசு இல்லை, எல்லாத்துக்கும் காசு கிடையாது. செவிலியர்கள் பணி நிரந்தரம் காசு கிடையாது, அரசு மருத்துவர் ஊதிய உயர்வு காசு கிடையாது, ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கு. இப்ப இவங்களுக்கு சமாதி அதான் வைக்க மாட்டானே, வச்சா உடப்பேன்ட்டே, பேனா மட்டும் சமாதியவே பேக்குறேன் பாறேன், சிரிக்கிறேன் சிரிக்கிற, இந்த ஆள் சும்மா ஏதோ பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஏய் சொல்லுக்கு முன் செயல் என்று கற்பித்த புரட்சியாளன் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றிலேயே, வரலாற்றிலேயே திராவிடர்கள் இந்தியர்கள் ஒரு தமிழ் மகனை இப்போதான் உங்கள் எதிரிய வரலாற்றிலே என்னை நீ ஒண்ணு செய்ய முடியாது, நீ என்ஐஏ போடு, எந்த போடு, சிபிஐ போடு, எதனால் போடு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் என்கிட்ட ஒண்ணும் இல்ல, உயர்ந்த லட்சியத்தை தவிர எதுவும் இல்லை, இலக்க எதுவும் இல்லாதவரிடம் சவால் விடாதேங்கிறான். என்கிட்ட எதுவுமே கிடையாது, உயிரை தவிர ஒன்றும் கிடையாது.
எங்கள் தலைவன் எங்களுக்கு சொன்னது, நமக்கு வேண்டியது விடுதலை, விலை தலையே ஆனாலும் கொடு. அதுக்கு தயாரா நிக்கிறனாலதான் இங்க நிக்கிறோம். இந்த மானுட சமூகம் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது என்கிறார் எங்கள் தலைவன் மேதவி பிரபாகரன் அவர்கள். சாக பயந்தவன் சரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். சாக துணிந்தவர்களின் வரலாறு தெரியுமா? என் உடன் பிறந்தவனே அறிஞர் சாக்ரட்டிஸ், விசமறிந்து உண்ண வேண்டும் தண்டனை. விசத்தை ஊத்தி விட்டார்கள், ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலாம் சாக்ரட்டிஸ், உங்களுக்கு அவகாசம் இருக்கிறதுன்னு. அவன் வைத்து வைத்த உடனே எடுத்து குடித்தான், சாவுக்கு அஞ்சாத. அதனால் சா சரித்திரத்தில் சாக்ரட்டிஸ் அகந்த இல்லாதவன். அங்க ஒரு டெல்பி என்று ஒரு தேவாலயம் இருக்குது கிரேக்கத்தில். அங்க நம்மள மாதிரி ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், உலகத்துல பெரிய அறிஞர் யாருன்னு. தேவாலயம் அசரீரி மாதிரி சாக்ரட்டிஸ் 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 மூணு தடவை கத்திட்டு போயிட்டு சாக்ரட்டிஸை தேடுறான், கிரேக்கம் முழுக்க தேடுறான், யாரா அந்த ஆளு அப்படின்னு. அவ்வளவு பெரிய அறிஞர்னு அங்க போறான். ஆறு ஏழு மாசம் சுத்துறான் காடு மலை ஜெய் எல்லாம் சுத்திட்டு கிடைச்சா போய் ஒரு இடத்துல சாக்ரட்டிஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். இங்க யாரு சாக்ரட்டிஸ்னு கேட்கிறான். தா அவர் தாங்க அப்படின்னு. அவன் கருத்த உருவம் நம்மள மாதிரி, பெருத்த தொப்ப வழுக்கத்தால தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பலகையை போட்டு இலப்புளியை வச்சு இப்படி தேச்சிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய், நீங்க தான் சாக்ரட்டிஸா? ஆமா, நீங்க தான் உலகத்துல பெரிய அறிஞரம். யார் சொன்னது? அங்க டெல்பின்னு ஒரு தேவாலயத்துல அசரீர் சொல்லிச்சு. இல்ல நான் இல்ல, நான் எப்ப தேவாலயத்துல சொல்லிச்சு? நேத்து வரைக்கும் நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் இல்ல, போ கோபத்துல வர்றேன். தேவாலயத்துக்கிட்ட வந்து நீ போய் சொல்லிட்டாய் சாக்ரட்டிஸ் தான் பெரிய அறிஞர் என்றாய். அவன்கிட்ட கேட்டவன் இல்லைங்கிறானே, அதனாலதான்டா சொல்றேன், அவன் தான்டா பெரிய அறிஞர். அவன் இல்ல அகல்லை அவன் சிந்தையில ஏறல, நாம தான்டா பெரிய அறிஞன். அந்த சாக்ரட்டிஸ் சொல்றான், என் அன்பு தம்பி தங்கைகளே, பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன். அவனுக்கு முன்னாடி எங்க பாட்டன் வல்லுவ பெருமகனார், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் இருக்கணும். யாரா பெரிய அறிஞன்? சாக்ரட்டிஸா வல்லுவனாடா? நம்ம பாட்டண்டா வள்ளுவ பெருமகனார். அந்த பெருமை உனக்கு இல்லை, அதனால என்ன ஆயிட்ட? கூனி குறியிட்ட. திருக்குறளை எழுதுனது கருணாநிதினு நம்புற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்களா நீ? இன்னும் இந்த நிலத்துல உனக்கு அறிவு வளர்ந்துடக்கூடாது, உனக்கு தன்மானம் இருந்துடக்கூடாது,